ஹை ப்ரைன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 12th மார்க்ஷீட் டவுன்லோட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த மார்க்ஷீட் வந்து டெம்பரரி மார்க்ஷீட் தான். இது வந்து காலேஜ் சேர்றதுக்காக தான் ஃபார்மல் கொடுப்பாங்க. ஒரிஜினல் மார்க்ஷீட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ரிசல்ட் வந்து ஒரு சில நாட்களில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ரிசல்ட் அன்றைக்கே கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணி முதலே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிற போனால் உங்களுக்கு உடனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் போய் டிஜிஇன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி கோம் கொடுங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நேராக வந்துக்கோங்க. இதில் வந்து மேலே உள்ள லிங்கை வச்சு நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம். இல்லை கீழே உள்ள லிங்கில் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் இருக்குது, இல்லை டிஜிலாக்கர்லேயே டவுன் பண்ணிக்கலாம். டிஜிலாக்கர்லேயே பண்ண போனோம் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதுனா பண்ண தேவையில்லை, சீட்டை எடுத்துடலாம். அதனால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லாட்டி டிக் பர்சனில் இதுக்கான லிங்கை கொடுத்துக்கிறேன். சீட்டு உள்ள போகும்போது ஸ்டேட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட உள்ள வந்துக்கலாம். வந்தீங்கன்னா இதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். வேறு டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டை போடுவோம். ஆனால் இதில் எப்படி இருக்காது, ஃபஸ்ட்டு வந்து இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கப்புறம் டேட் கொடுத்து டேட் அது மாதிரி தான் போடணும். நடுசில் வந்து இந்த மாதிரி சின்ன கோடு தான் போடணும், மற்றபடி வேறு எந்த சிம்பிளும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு கேப்சர் கோட் கொடுத்துருப்பாங்க, அப்படி கொடுக்கலாட்டி இதில் உள்ள இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு கேப்சர் கோட் காமிச்சிடும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16+4 கொடுத்துருக்காங்க. அப்போனா ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா ஆன்சர் வந்து 20 கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுங்க. கொடுத்தோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். அது கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் மார்க்ஷீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணே டவுன்லோட் ஆயிரும். அது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து சர்ச் ஆனதும் கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.